பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக நான் ஆறு எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு ஒவ்வொரு தக்காளியாக போட்டு ஃப்ளேமை திருப்பி ஹை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோலி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா எல்லா தக்காளியிலேருந்தும் தோலியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எல்லா தக்காளியிலேருந்தும் காம்பு பகுதியையும் விதையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் 2 tablespoons போட்டுக்கிறேன். முதல்ல இதில் பொடியாக நறுக்கின 1 tablespoon பூண்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பொடியாக நறுக்கின 1 medium size வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இதில் தக்காளி போட்டு இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 5 to 7 minutes தட்டை போட்டு மூடி குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் ஆரிகானோ 1 teaspoon, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 teaspoon, கெச்சப் 1 teaspoon, ட்ரைடு பேசில் லீஃப் 1/2 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 teaspoon. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இந்த சாஸுக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் காரமும் கம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், பீட்சா சாஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.